ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு ஃபைன் ஃபாரஸ்ட்டு உள்ளே போனோங்க. ஒரு ஆளுக்கு 30 ரூபா டிக்கெட்டு. அதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு உள்ளே போனால் ஒன்றுமே இல்லைங்க. அது இல்லாமல் இன்னொன்று வந்து தீ பார்க்குன்னு சொல்லி ஒன்று இருக்கும், அங்கே கூட ஓரளவுக்கு கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா வியூ பாயிண்ட்டு இத்தனைக்கும் ஃப்ரீ. இது உள்ளே போயிட்டு 30 ரூபா கொடுத்தது ஏன்டா போனோம் வந்தங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சிங்க. அது சும்மா ஒரு ஏரி, அப்புறம் மரக்கன்றுகள் தான், இது மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அதே மாதிரி ஃப்ரீயாகவே இங்கே விட்டாங்க தீ பார்க்குகள்லாம். ஆனால் இங்கே வந்து 30 ரூபாங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒர்த் இல்லை. இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஒரு 6 குளரில் உள்ளே பூந்துட்டேன், ஒன்றும் பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் போயிடுச்சு. சரி என்ன பண்ண முடியும், ஸோ வந்ததே வந்தாச்சு. ஊட்டி ஒன்ஸ் தான் வரோன்னு சொல்லி நாங்களும் வந்து இப்போ ஷூட்டிங் ப்ளேஸு பக்கமாக வந்தாச்சு. அவ்வளோதாங்க, பக்கமாக இல்லை, ஷூட்டிங் ப்ளேஸே வந்தாச்சு. உள்ளே என்ன நடக்குதுங்கிறது நான் வந்து காட்டுறேன் உங்ககிட்ட, நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதுதாங்க ஷூட்டிங் ப்ளேஸுங்க, பாருங்கள் அப்படியே வளைவளைவா வளைவளைவா ஆட்டப்போச்சு மாதிரி. டே இங்கே தான்ட்டா நான் பாதுங்க, அதுங்காட்டி நான் ஒரு என்ட்ரி போட்டுக்கலான்ட்டு ஷூட்டிங் ப்ளேஸில் டக்குன்னு ஏடுறா ஏடுறானா எங்கே எடுக்கிறான். இங்கே வந்து கேட்டிங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு இங்கேயும் 30 ரூபா தான். கேம்பருக்கு டோக்கனாக வாங்கி அதுக்கு டோக்கனாக வாங்கிக்கிட்டு பாப்பா பாப்பா பா முடியலைங்க. வாங்க மீதி நான் உங்ககிட்ட நடந்துகிட்டே பண்ணுறேன். இப்போ தான் அங்கே பைன் ஃபாரஸ்டில் ஏறிட்டு ஏற முடியாமல் தட்டு மாதிரி ஒரு ஒரு பயங்கரமாக ஒரு ஒரு அனுபவிச்சுட்டு மேலே வந்தோம். மறுபடியும் இங்கே ப்ராப்பராக போகணுன்னு நினச்சா போக முடியாதுங்க, இப்படி போய் அப்படி வரணும். காசு இருந்தால் குறுக்கோலி, காசு இல்லைனாலும் குறுக்கோலி தான். அதுக்கு ஒன்றே ஒன்று தான், அது என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். திறமை ரெண்டும் இருந்துச்சுன்னா அவ்வளோதான், காசு இருந்தாலும் இல்லைனாலும் திறமை தான். மூச்சு பயமா வாங்குது. இங்கேருந்து பாருங்க, இங்கேருந்து இவ்வளோ தூரம் ஏறதுக்கே இப்படி மூச்சு வாங்குது. அப்பா ஒரு தத்துவம் சொல்லிட்டுங்களா, அது வந்துட்டு அது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பொருந்துன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே நம்ம ஒருத்தரை நேசிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது லவ்வாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு பிடிச்ச இடத்துக்கு வரும்போது அவங்க இல்லை அப்படின்னா அவங்க நினச்சி பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கும். அதுதான் பிரச்சனை. அது எந்த மாதிரி வேணாலும் நம்ம ஒரு பிடிச்ச இடத்துக்கு வரும்போது அவங்க இல்லை அப்படின்னாலும் நமக்கு வருத்தமாக இருக்கும். அவங்க கூட வந்து அவங்க இல்லைனாலுமே நமக்கு அது வந்து வருத்தமாக தான் இருக்கும். ஏன் வந்தாச்சுங்க, அங்கேருந்து ஒரு தூரம் வரதுக்கு செம்ம மூச்சு வந்துடுங்க. பையன் ஓடுறான் பாருங்க, எனக்கு அந்த மாதிரி எனக்கு எனக்கு தோணுதுங்க. இவ்வளோ பணியிலையும் மேலே ஏறி வந்த டயர்டெலாம் வேர்க்குது. ஆனால் இங்கே மட்டும் பைக் டூவில் அலோவ் பண்ணான்னு வச்சிங்களேன், வேற மாதிரி பண்ணிடலாம். ஆமாம், நாங்கள் வரப்போ மழை மதிய டைம்ல தான், ஆனால் இப்போ சூப்பராக இருக்குது. சரி ஷூட்டிங்ஸ் ப்ளேஸ் பாருங்க, செம்மையாக இருக்குது, வேற லெவலாக இருக்குது. ஆனால் அந்த இடத்துக்குலாம் போக முடியாதுங்க, இங்கே பாருங்கள்.
ஃபோட்டோ பிடிச்சிருக்காங்க. நம்ம போகணும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு அந்த இடத்துக்குன்னா இல்லை, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேற மாதிரி வேற மாதிரி இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குது. இங்கே வரும்போது தாங்க கிட்டத்தட்ட நான் 3 நாள் இருந்தேன். அந்த 3 நாளுமே நான் வந்துட்டு நான் எதையுமே அதிகமாக ஃபீல் பண்ணலை. திருப்பி நான் வந்து நான் சேலம் போயிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவேன். அது ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, எல்லாத்தையும் மறந்து தான் நான் வந்து இங்கே சுற்றிட்டுருக்கேன். ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ இவ்வளோ விஷயங்கள் நடந்து 3 நாளாக இங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு சுற்றிட்டுருக்கோம். சூப்பராக இருக்குது பாருங்க. அப்பா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். அப்பா பயங்கரமாக இருக்கு, மூச்சாங்க, டயாக் 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 சூழ. சின்ன ஒரு வாட்டர் கேன்லாம் தண்ணி வேணும் இருந்திருக்கலாம், சூப்பராக இருந்திருக்கும். தொண்டையெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் இந்த பிளேஸுக்கு தான் போக போகிறோம். அங்கேருந்து பார்த்தா அந்த பக்கம் இருக்கிற வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கும். வாங்க போகலாம். இங்கேருந்து கீழேருந்து மேலே வரங்காட்டியுமே மூச்சு வாங்கிடுச்சு. வந்து ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துரு ஷூட்டிங் ப்ளேஸில். அதுக்கப்புறமேட்டு சேப்பா கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கொடுறா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி, அதுவும் நம்மளுக்கு சாவடிச்சிட்டாங்க. அப்படி எடுக்கிறான், இப்படி எடுக்கிறான், இதை பாதி எடுக்கிறான், அதை பாதி எடுக்கிறான். நாம் ஒன்று சொன்னால் அவன் ஒன்று செய்கிறான். சரி என்ன பண்ணுறது, அதை அப்படியே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படி வியூ பாயிண்ட் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அப்படிங்கப்பா என்னங்க பண்ணுறது, அப்படி போட்டால் தான் வீடியோ சூப்பராக இருக்குது. நானும் நீங்களும் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஷூட்டிங் ப்ளேஸ் அப்படின்னா எத்தனை வரலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மேடு, எந்த ஒரு பில்லு மட்டும்தான் இருக்குது. மரம் செடி கொடி எதுவுமே இல்லை, அப்படி பிளெயினாக இருக்குது. நீங்கள் எப்படி சொல்கிறது அப்படின்னா கொஞ்சம் மேடாக இருக்கும். அந்த பக்கம் போனீங்கன்னா இப்போ நான் நிற்கிற இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக தெரியும். அந்த வந்து கேரளா கர்நாடகா அப்படின் மாதிரி ஸ்டேட்லாம் பிரியுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. சரி ஓகே, நம்மளை என்ஜாய் பண்ணிட்டு தான் அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணி வச்சுங்க. அவ்வளோதான், இதுதான் வந்து ஏன்னா எனக்கு எடுக்க தெரியலைண்ணா. ஏன்னா என்னை வச்சு எடுத்துட்டு போடுதா வந்து என்னை வச்சு வச்சு செய்கிறீங்க அப்படின்னா, டேய் உன்னை வச்சுலாம் செய்யலாம் இல்லை, கொஞ்சம் எடுத்துக்கொடுறா டேக்கில் எடுத்துக்கொடுறா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே அப்படி ஷூட்டிங் ப்ளேஸ் முடிஞ்சிச்சு, முன்னாடி போய்ட்டுருக்கோம். அவ்வளோதான், அப்படியே பைக் எடுத்துக்கிட்டு கிளம்ப வேண்டியது தான். இங்கே பாருங்கள் முன்னாடி, அவ்வளோதான் ஷூட்டிங் ப்ளேஸ் முடிஞ்சிச்சு. திருப்பி நெக்ஸ்ட் ப்ளேஸ் அவங்கள பார்க்கலாம். வெல்கம் டு ஷூட்டிங் ப்ளேஸ் முடிஞ்சிச்சுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரா பால்ஸ் தான் கிளம்ப போகிறோம். அது நட்டியம் ஃபினிஷ்டு வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணிடலான்ட்டு இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.